மூழ்கி போன வீடுகள், வெளியேற முடியாமல் தவிக்கும் மக்கள், தாயாக மாறி உணவுப் பொருட்களை மூன்று வேளைகளிலும் போட்டில் சென்று வழங்கி வரும் பெண் மாமன்ற உறுப்பினர். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் மிச்சாங் புயல் பல பகுதிகளையும் மூழ்கடித்து பெரும் சேதத்தை ஏற்படுத்திவிட்டது. தமிழக அரசின் சார்பாக ஏராளமான நிவாரண உதவிகளும் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் துரிதமாக நடந்து வருகின்றன. இந்த நிலையில் முதலமைச்சரின் உத்தரவின்படி மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனின் அறிவுறுத்தலின் பேரில் ஈஞ்சம்பாக்கம் 194வது வட்ட மாமன்ற உறுப்பினர் விமலா கர்ணா, ஈஞ்சம்பாக்கம், வெட்டுவக்கேணி, மகாத்மா காந்தி நகர், தி கற்பக விநாயகர் தெரு, அனுமன் காலனி, பெத்தேல் நகர் ஆகிய பகுதிகளில் வீட்டிலிருந்து வெளிவர முடியாமல் தவித்து வரும் மக்களுக்கு காலையில் பிரெட், பால், பிஸ்கெட், குடிநீர் பாட்டில், மதியம் சாம்பார் சாதம், லெமன் சாதம், பிரிஞ்சி சாதம், இரவு 7 மணி அளவில் அவர்களுக்கு இட்லி, நூடுல்ஸ், உப்மா, பிரிஞ்சி சாதம் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை இடைவிடாது படகுகளில் சென்று வழங்கி வருகின்றனர். இதனால் மாமன்ற உறுப்பினர் விமலா கர்ணாவுக்கு பாராட்டுகளும் நன்றிகளும் குவிந்து வருகின்றன.